வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி. இப்போ இந்த ஆண் ஹார்மோன் பற்றி ஒரு ஆண் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது வந்து ஒரு ஆண் மட்டுமல்ல, அவர்களுடைய அப்பா அம்மா, இப்போ அந்த ஆண்மகன் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இதை பற்றி அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களோட மகனுக்கு வந்து திருமணத்திற்கு முன்னாடியே அவனோட ஃபிட்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு காலையில் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அந்த தம்பி வந்து 40 கிலோ தான் இருக்கிறாரு. ஹைட் வந்து ஆவரேஜ் ஹைட், ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப ஒல்லி, அப்படின்னா வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கிறாரு. அவர் முகம் வந்து ரொம்ப ஒட்டி போயிருக்கு. உடம்புமே அந்தளவுக்கு ஒரு தசை பிடிப்பு இல்லாமல், கொழுப்பு இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்காக ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அது கரெக்ட் அல்ல. ஒரு சிலர் தன்னுடைய உடலுக்கு தேவையான பயிற்சிகள், உணவு இதெல்லாமே கரெக்டாக எடுப்பாங்க, வேலையை நல்லா செய்வாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களை பார்க்கும்போது க்ஷீணமாக தெரியும், ஒல்லியாக தெரியும். ஆனால் அவர்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஆரோக்கிய குறைவு அவருக்கு இருக்காது. ஏன்னா அவர்கள் முறையான பயிற்சிகள், உடற்பயிற்சி, உணவு, தூக்கம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒல்லியாக இருந்தால் தவறு இல்லை. ஆனால் எப்போவுமே ஒரு மாடரேட் ஹைட்டுக்கான வெயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப குறைவாக இருந்தாலோ அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் குறைபாடுகள் ஏதாவது இருக்குது, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் மேன், ஹெல்த்தி மேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆணுக்கு கொஞ்சம் தசை குறைந்து கொழுப்பு அதிகமாக உடலில் சேர்ந்துருக்கு. இதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலத்தோட வேலைப்பாடுகள் அதிகமாக தெரியும். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும், ஒரு சிலருக்கு மோஷன் அதிகமாக போகும், மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் வந்து ஒரு சிலருக்கு வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி உடல் எடை குறைந்தோ இல்லை அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு ஆணுடைய பெண்ணுடைய செக்ஸ் ஆரோக்கியத்தில் இது ஆணுடைய சார்ட். இந்த சார்ட்டில் இருக்கிற இந்த சிஸ்டம்ஸ் உங்களுக்கு செக்ஸ்க்காக மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையில் நீண்ட வருடங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு. ஏன்னா வயதாகும் போது கட்டாயமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே வியாதி வரதான் போகுது. ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் இல்லையா? அதே மாதிரி வர்ற வியாதிகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை குறைக்காத மாதிரி நம்ம வாழ பழகிக்கிறது நல்லது. அதற்காக தான் இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நம்ம உங்களுக்கு இதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் வித் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா செக்ஸ் சம்மந்தமாக பார்க்கும்பொழுது நரம்பு மண்டலம் முதல்ல பாதிக்கப்படுது. எதனாலேனா நம்முடைய பழக்க வழக்கங்கள்னால. இதெல்லாம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். அப்புறம் உறுப்போட ரத்த ஓட்டம், திசுவோட குவாலிட்டி, ஹார்மோனுடைய குவாலிட்டி, மசில் சிஸ்டம், அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு உதவக்கூடிய மசில்ஸ், செக்ஸ் சக்தி, மெமரி, நல்ல ஒரு ஆரோக்கியமான எண்ண பதிவுகள், மனம், பாடி அண்ட் மைண்ட் கோஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி உங்களை ஆரோக்கியமானவர்களை வச்சுக்கலாம். இது வந்து ஆண் ஹார்மோனுடைய இயக்கம் பற்றி காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக ஆண் ஹார்மோன் இருக்கும்போது கூட உடல் எடை குறையலாம். அதற்கு பேசிக்காக சில டெஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு வாழ்க்கை மாற்றங்கள் செய்து தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். 30 வயது வரைக்கும் நல்ல ஹார்மோன் நிலை இருக்குது. 40 எவ்வளோ கீழே இறங்குதுன்னு பாருங்கள். 40 to 50 அதே மாதிரி, 50 மேலே ஒரு நிலையில் இருக்குது. இப்போ இந்த 30 to 40 இறங்கும் முகத்தில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு 30 to 30 மேலே தான் கல்யாணம் ஆகுது. அப்போ உங்களுடைய ஆண் ஹார்மோன் குறையும் பொழுது தான் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க, இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் 30 உங்களுக்கு திருமணம் ஏற்பாடு ஆகுதுன்னா உங்களுடைய செக்ஸ் ஆரோக்கியம் நல்லா இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடு பண்ணுவது நல்லது. இது பெற்றோருக்கும் தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆண் ஹார்மோன் உங்களுடைய உடலில் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம கிளினிக்கில் இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், டெஸ்டிங் பண்ணுறோம், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறோம், ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான பயிற்சிகள் சொல்லித்தரோம். நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லேயே பிளேலிஸ்ட் இருக்குது, செக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸ் அண்ட் டான்ஸ்னு, அதில் நிறைய போட்டிருக்கோம். அந்த ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸில் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொன்றா டெய்லியும் கற்றுக்கலாம், தொடர்ச்சியாக உங்களோட லைஃப்பில் அதை பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்களால் கொடுக்கப்படுற ஃப்ரீ செக்ஸ் எஜுகேஷன் வீடியோஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள்.
மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சம்பந்தமான தலைப்புகள் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள். சுமார் ஒரு 100 வீடியோ உங்கள் சம்மந்தமானது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஹாவ் எ ஹாப்பி செக்ஷுவல் லைஃப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.